எப்பவும் கல கலன்னு இருந்த வீடு ஏதோ துக்க வீடு மாதிரி இருக்கு. ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன். நீ எங்கேயும் வெளியில போறியா? இல்லக்கா. காலேஜுக்கு போலியா? போலக்கா. ஏன்? நீ போனதும் வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடுவேன்னு பயமா? எப்படியோ சக்தியை ஏமாத்தி உள்ள வந்து செட்டில் ஆயிட்டீங்க. ஆமா, உன் அக்கா உன் மாமாவுக்கு வேலை கேட்கிற விஷயமா ஊருக்கு போனாங்களே, வேலை கிடைச்சிடுச்சா? மாமாவுக்கு பிடிக்கல. உன் மாமாவுக்கு தெரிஞ்ச வேலையே மூணு வேளை மூக்கு முட்டை சாப்பிடுறதுதான். அதையாவது கரெக்டா பண்றாரா? இல்லக்கா, சீக்கிரமாவே வேற வீடு மாத்திட்டு போயிடுறோம்க்கா. மாசா மாசம் இந்த வார்த்தையை மட்டும் கரெக்டா சொல்லிடுங்க, ஆனா போயிடாதீங்க. இல்லக்கா, வீடு பாத்துட்டு தான் இருக்காங்க. வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க கூட சக்தி தலையில தான் கைய வைப்பீங்க. இங்க பாரு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு வார்த்தை. ஆனா உங்க யாருக்குமே சூடும் கிடையாது சொர்ணையும் கிடையாது. நான் வரேன். யார் யாரோ வந்து கேவலமா திட்டிட்டு போறாங்க. போகும்போது உன்னை பார்க்காம போக மாட்டேன்.
ஆனா நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்குது. ஏய் நீ முதல்ல போறியா இல்ல கத்தி கூச்சல் போடுவா? ஏய் சும்மா சத்தம் போடாத. சத்தம் போட்டா விட்டுவேனா? ஏய் தயவு செஞ்சு வெளியில போ. வெளியே போயிடு. அக்க உள்ள வந்தாங்கன்னா ரொம்ப அசிங்கம் ஆயிடும். இங்க பாரு என்ன விடு. ஏய் ப்ளீஸ் விடு. விடுடா. பாடி எங்க ஓடுற? எங்க ஓடுற? என்ன விடு. பாடி சக்திக்கா அக்கா ஊருக்கா வடகம் கொண்டு வந்திருக்கேன். அக்கா கதவு தரேங்கா. படுமங்கா கொண்டு வந்திருக்கேன். அக்கா வடுமங்கா கொண்டு வந்திருக்கேன். என்ன பிரச்சனை தெரியும் போடாத? எங்களையும் அடிச்சிட்டியோ? இருடா என்ன நடக்குது இப்ப பாரு. போடா போடா. யாருங்க அவங்க? எனக்கு தெரியாது. போடா சீக்கிரம் போடா. நீங்க தனியா வீட்டுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொறுக்கி பசங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
தனியா இருக்கீங்களே, இந்த கதவை நல்லா லாக் பண்ணிக்க வேண்டாமா? பழைய லாக் சரியா போடாத. அம்மா நீங்க யாரு? நான் இந்த ஏரியாவில் ஊருகா வடகம்லாம் விற்கிறவன். சக்தி அக்கா கூட அப்பப்போ என்கிட்ட எல்லாம் வாங்குவாங்க. நீங்க மட்டும் வரலன்னா நான் என் நேரம் உயிர் விட்டுருப்பேன். தைரியமா இருங்க. ஆமா, உங்க பேர் என்ன? மகாலட்சுமி. என் பேர் சிவா. ஆமா, வீட்டில் இருக்கவங்களாம் எங்க போயிருக்காங்க? வெளியில போயிட்டாங்க. பிரச்சனையை தீர்க்க அவங்க போயிருக்காங்க. ஆனா எனக்கு வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை. எச்சரிக்கையா இருங்க. ஏதாவது மறுபடியும் பிரச்சனைனா என் செல்போனுக்கு ஃபோன் பண்ணுங்க. என்கிட்ட ஃபோன் இல்லையே. பரவாயில்ல, நீங்க சொன்ன மாதிரி நான் எச்சரிக்கையா இருந்துக்கிறேன். சரி, அப்ப நான் வரேங்க. பாய். டே ஹரி, உமாவோட அப்பா அம்மாவுக்கு ஏன்டா ஃபோனே பண்ணல? கொஞ்சம் நார்மலானது நானே கூப்பிட்றேன்னு பிரியா சொல்லியிருந்தா, அதனால தான் கூப்பிடலன்னு நினைக்கிறேன். நானும் ஏதாவது ஃபோன் வருவேன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் உமா இன்னும் நார்மல் ஆகலை. உமாவை கூட்டிகிட்டு வந்து தொலைச்சிட்டோம்னு தெரிஞ்சா நாம தொலைஞ்சோம். யார் சார் வேணும்? இல்ல, இங்க ராமுவை பார்க்க வந்தேன். ராமுவா? ஆமா சார். அப்படி யாரும் இங்க இல்லையே. அது இது வந்து இது ராமுவோட வீடு தானே? என்ன, நான் ராமுவோட ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட போன்ல எல்லாம் பேசியிருக்கேனே. போன்ல பேசினா இது ராமுவோட வீடு ஆயிடுமா? இது இவனோட சித்தப்பாவோட வீடு. நீங்க தேடி வந்த ராமுவோட வீடு இதுதான். ஆனா இப்ப இந்த வீடு எங்களோட தான். என்னது, என்ன சார் சொல்றீங்க? உங்க வீடா? ம். அப்போ ராமு எங்க போனா? அவங்க எங்க சித்தப்பா கிட்ட லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருந்தாங்க. கடனை திருப்பி கட்ட முடியல. சே, அட பாவி, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உதவி பண்ணிருப்பேன்ல. வீட்டு மேல தான் கடன் வாங்கியிருந்தாங்க. வீடு கடன்ல முழுகிருச்சு. எங்க சித்தப்பா அவர் பேர்ல வீட்டை மாத்தி வாங்கிட்டார். சே, இப்போ அவன் எங்க சார் போயிருப்பான்? உங்களுக்கு எதனா தெரியுமா சார்? சார், உங்களை தான் சார் கேக்குறேன். ராமு எங்க தான் சார் போனாரு? இதோ வராரு பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. என்ன ஹரி, யார் இவரு? இந்த வீட்டோட பழைய ஓனர் ராமுவை தேடி வந்திருக்காரு. தம்பி, இது ராமுவோட வீடு இல்லை, அவரை தேடி இங்கெல்லாம் வரக்கூடாது. சார், நான் ராமுவோட ஃப்ரெண்டு தான் சார். நீ ஃப்ரெண்டாயிரு எதிரியாரு, அதனால எனக்கு என்ன ஆச்சு? ராமுவை தேடி இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சார், ராமு எங்க இருக்கான்னு மட்டுமாவது சொல்லுங்க சார். அவனை பத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் விஐபி இல்லை. ஆ, கிளம்பு கிளம்பு. ஏய் என்ன ராம பத்தி விசாரிச்சால நீங்க மிரட்டி அனுப்புறீங்க, என்ன விஷயம்? ராமுங்கிறவன் அண்ணன் கிட்ட வாங்கின கடனுக்கு வீட்டை வித்துட்டு போயிட்டான். பின்ன எப்படி வீடு ராமுவுக்கு சொந்தமாகும்? கரெக்டா. அப்படியா? வாங்குற மாதிரி இருந்தா வீட்டை உள்ள போய் பாத்துட்டு வாங்க. வாங்க பாக்கலாம். உடனே வாங்குற மாதிரி இருக்காங்களா சார்? முடிச்சிருந்தா உடனே கிரைம் பண்ணிடுவாங்க. நீங்க வேற வீடு பார்த்து போயிடணும். Hmm.
வீடு நல்லா தான் இருக்கு. அம்மா ஏண்டா என்ன அடிச்ச? நான் எங்க அடிச்சேன்? நீங்க தானே வீடு நல்லா இருக்குன்னு சந்தோஷப்பட்டாங்க. என்னது நீ அடிச்ச? யாரும் அடிக்கிறாங்க. என்னாச்சு? ஏன் அப்படி ஓடி வரீங்க? உயிரை காப்பாத்திக்கதான் நாங்க ஓடி வரோம். உயிரை காப்பாத்திக்குவா? என்னையா சொல்றீங்க? வீட்டுக்குள்ள யாரும் எங்களை அடிக்கிறாங்கன்னு, ஆனா யாருன்னு தெரியல. என்ன நடக்குதுங்க? என்னையா அடிக்கிறாங்கன்னு சொல்ற, ஆனா யாருன்னு தெரியல. வீடு வில்லங்கமான வீடு போல இருக்குங்க. யோ, தேவையில்லாம பேசாதீங்க. உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இங்க வெளியே வந்து கதை சொல்றீங்களா? இல்லண்ணா, நீங்களும் போய் பாருங்க. போறையா? இந்த தேங்காய் பட்டின ரஞ்சித் மேல எவன் கைய வைக்கிறான்னு பாக்க விலகையா? ஐயோ, என்னடா நடக்குது? கொஞ்சம் வெயிட் பண்ணு, உள்ள போறவர் எப்படி வர்றாருன்னு பாப்போம். யாரோ இங்க அடிக்கிறீங்களாமே? என்னடா, யாரா அது? ஏய், எவனவா? என்னடா, என்ன அடிக்கிறியா? ஏய், எவனவா? மறந்து அடிக்கிறியா? யாரா நீ? எதுக்கு அடிக்கிறீங்க? யாரா நீங்க? அவரும் அடி வாங்கிட்டு தான் இருக்காரு போல இருக்கு. மூஞ்ச பேத்துட்டு தான் வரப்போறாரு போல இருக்கு. யாரும் அதை அடிக்கிறது? என்ன அடிக்காதடா? என்னடா இது? தெரியலடா தம்பி, யாரோ எங்க வந்து அடிக்கிறாங்கப்பா. நிஜமாவா? ஆமாப்பா. உங்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி நடக்கலையா? இல்லையே. அடி ஒண்ணு ஒண்ணு எடி மாதிரி விழுது. அடிச்சாலே டெய்லி ஜிம்முக்கு போவான் போல இருக்கு. யோ, எனக்கு இந்த வீடே வேடாயா? வாயா போயிடலாம். வீடு வாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியா. வாய அண்ணன் கிட்ட போய் சொல்லுவோம். சார், நில்லுங்க சார். வாடா, உள்ள போய் பாப்போம். எனக்கு பயமா இருக்குடா. டேய், நமக்கு எதுவும் நடக்காது, பயப்படாத. யாரோ நமக்கு நல்லது பண்றாங்க. எப்படிடா சொல்ற? வந்தவங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தா நம்ம காலி பண்ண வேண்டியது வந்திருக்கோம்ல. ஆமால. அப்ப ஏதோ ஒரு சக்தி நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கு. ஆமாடா ரவி, ஆமா. அடப்பாவீங்களா, கொத்தமல்லி கட்ட வைக்க முட்டானே, எல்லாமே காசாயிடுச்சு. என்ன பண்றது? யோ, நீயா யா வாசப்படி இல்லன்ட்டு என்ன உள்ள விட மாட்டேங்கிற? நான் இல்லாதப்ப ஏதாவது சினிமா கறி உள்ள வச்சிருக்கியா? அதெல்லாம் இல்ல. உன் பையன் மோகன் வந்துட்டுமேனுதான். ஆமா, அவன் பெரிய T20 மேட்ச் ஆட போயிருக்கான். கப்போட வருவான்னு நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். தலைமறைவா போன ஒரு கொலகாரியை தேடி போயிருக்கான். எங்க போனாலும் தெரியல. இதோ வந்துட்டானே. என்னடா மோகனே, உன் தர்ம பத்தினி தேடிட்டு போனியே, கிடைச்சாளா? என்ன போலீஸ்காரன் தேடியே கிடைக்காதவா? நீ தேடியா கிடைக்க போறா? மோகன், அத்தான் வந்துட்டா. அவ உள்ளதா இருக்கா? ஆமா.
நீ வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் தான் நான் சைலண்டா இருந்தேன். உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ பேய் ஆட்டம் ஆடுவா, ரத்னாவ வீட்டை விட்டு துரத்தலாம் துரத்திடுவா. இப்ப மட்டும் என்ன பண்ண போறேன்னு நினைக்கிற? யோ, நீ மனுஷனாயா? நீ உள்ள அவளை ஒழிச்சு வச்சுக்கிட்டுதான் என்ன உள்ள விட மாட்டேனியா? என்ன பண்ற மாதிரி அவளை? ஏய் ரத்னா, ஏய் வெளியே வாடி. ஒரு கொலைய பண்ணிட்டு உள்ள ஒளிஞ்சிருக்கா பாரு. ஏய் ரத்னா, வெளியே வாடி. வரியா இல்லையா? வாடி. உன்னை யாரு உள்ள போக சொன்னது? ஏய், யாரு கேட்டு உள்ள போன? நீ பாட்டுக்கு எவனாவது கொலை பண்ண போவ, வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்குவ, வீட்டுக்கு வர போலீஸ்கால நாங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். அடி, ஏய், உன் திபர் அடங்கவே அடங்காதா? அத்தனை எதுமே பண்ணல. நீ எதுமே பண்ணாம தான் போலீஸ் உன் பின்னாடியே வந்துச்சாக்கும். என் மான மரியாதை எல்லாம் போச்சடி. மா, ஒரு நிமிஷம் இருமா. ரத்னா, என்னடா எவ்வளவு கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும், ஏன் இப்படி அடங்காம நடந்துக்கிற? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேனே. நீ என்ன சொல்லி அழுதப்பா அதை நெஜம் நம்பினே. ஆனா மன்னிக்கவே முடியாத ஒரு தப்பை பண்ணிட்டு அதை என்கிட்ட மறைச்சிட்ட. இத்தனை நாள் தரைமறைவா இருந்தியே, உன்னை நான் எப்படி மன்னிக்கிறது? மோகன், எனக்கு எதுவுமே தெரியாது. மோகன், நான் எந்த தப்பும் பண்ணல. மோகன், என்ன காப்பாத்துங்க. இத பாரு, இது உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றியா? வா. டேய் 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 டேய், இருடா மோகன், அவசரப்படாத. நீ பாட்டுக்கு இவளை அங்க கூப்பிட்டு போனனா உண்மையான கொலகாரிய பிடிக்க முடியாதவங்க இவதான் கொலகாரின்னு அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சு பேட்டி கொடுத்துருவாங்க. அப்பா, இவ மேல எஃப்ஐஆர் இருக்குதுப்பா. கொலை பண்றதுனா இவங்க குடும்பத்துக்கு கூல்டிங் சாப்பிடற மாதிரி ஆச்சேடா. வேதவல்லி, கொஞ்சம் பேசாம இரு. ரத்னாவோட பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கிற சோதனை, அத போராடித்தான் ஜெயிக்கணும். என்னமா சிலப்பதிகார கண்ணைக்கு வந்த சோதனை மாதிரி பேசுற? கொலை பண்ண பார்த்தவள கோயில்ல வச்சு கும்பிட போறியா? இது பாரு, என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். டேய் மோகன், உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு ஏடா குடும்பம் எதுவும் பண்ணிடாத. அப்பா, இவ பண்ண காரியத்துக்கு என்னதான் என்ன பண்ண சொல்ற? டேய், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம்டா, நான் பண்றேன். நான் யாருன்றத இவளுக்கு காட்டுறேன்டா, நான் பண்றேன். அம்மா, இந்த வேத வழிய யாரு நினைச்ச? உன்ன நானு எங்கயோ நம்பர் எழுதி வச்சேன. எங்க வச்சேன்? இங்கதான். எங்கயோ எழுதி வச்சேன். இங்கதான் எழுதி வச்சேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனுங்களா? இன்ஸ்பெக்டர் ஐயாவா பேசுறது? சார் சார், அந்த கொலகாரி வந்துட்டா சார். அதான் சார், ஆஸ்பத்திரியில டாக்டரை குத்தினால ரத்னாங்கிற கொலகாரி. ஆமா சார், வந்துட்டா சார். சார், அவ மாமியார் தான் சார் நான் பேசுறேன். சார், தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் தப்பு தப்பு தானே சார்? ஆமா சார், நீங்க சீக்கிரம் வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க சார், மறக்காம கையில மற்ற விலங்க எடுத்துட்டு வாங்க. சரி சார், வச்சிடறேன் சார், வச்சிடறேன். ஏய், நான் வர்றாங்கடியே, காக்கி சட்டை போட்டேன் உன் மாமனுங்க. ஏம் அப்படி டார்ச்சர் பண்ற? உன்னை யார் இப்ப போலீஸ்ல போன் பண்ண சொன்னது? நீ தானடா. இவ பண்ண காரியத்துக்கு இவளை என்ன பண்றதுன்னு கேட்ட. இவ பண்ண காரியத்துக்கு ஜெயிலுக்கு அனுப்புறதானே மொற? ஏய், ஓ மருமக ஜெயிலுக்கு போனா அது உனக்கு கேவலம் இல்ல? என் மருமக என்ன ஜமீன் குடும்பமா?
இல்ல சொல்லிக்கிற மாதிரி பெரிய எடுத்து பொண்ணா. கோலகார குடும்பத்தில இருந்து வந்தவ தானே இந்த மருமக. போலீஸ் வர வரைக்கும் யாரும் உள்ள போக கூடாது. பாத்துக்கிறேன் நானு.